எல்லாரும் கேளுங்க, இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்கள். அதில் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 38 மாவட்டங்கள். அதில் ஒரு மாவட்டத்திலேருந்து தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் அருள் பிரகாஷ். என்னடா வீடியோட ஆரம்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவுக்கு அந்த இன்ட்ரோ தேவைப்பட்டுச்சு, அதனால தான். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துடலாம். பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தொடர்பான தகவல்களை தேடுவோம். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம டயட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான தகவல்களை தேடுவோம். இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கான தகவல்களை தேடுவாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, அந்த நிறுவனங்கள் எல்லாரும் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு ரீச் ஆகுங்கிறத பற்றின ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீம் எண்டு போய் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் பயனடைய போகிறாங்க, எந்த அளவுக்கு அந்த ஸ்கீமை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஸ்கீமை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு நல்லா போகுது அப்படிங்கிறத பற்றின டேட்டாஸும் கலெக்ட் பண்ணுவாங்க. எஸ், இப்படி டேட்டாஸ் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு கணிதத்தில் ஒரு பகுதி இருக்குது, அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எஸ், இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி தான். எஸ், இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான டிபார்ட்மெண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டோட பிஃபோர் ஆஃப்டர் ஸ்கீம்ஸோட டெவலப்மெண்ட்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்பவே பயனுள்ளதாக அமையுது. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய நார்மல் லைஃப்லேருந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது, இல்லை இந்த மேத்தமெட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. ஏன்பா இன்னைக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு உலக புள்ளியியல் தினம். ஐநாவால் 2010 இந்த அக்டோபர் 20 உலக புள்ளியியல் தினமாக அறிவித்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த புள்ளியியல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத விளக்கிற வகையிலையும் இந்த நாளை அறிவித்தாங்க. இன்னும் ஸ்பெஷலாக இந்த நாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தினம் அப்படின்னு வருதுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவோம். இப்போது உலகளாவிய தினங்கள்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளாக உலக உணவு தினம் அந்த மாதிரிலாம் கொண்டாடுறோம் அப்படின்னா, இது வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறோம். ஆனால் இந்த உலக புள்ளியியல் தினம் அப்படிங்கிறது 5 ஒரு முறை கொண்டாடப்படுது அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மாதிரி நாளில் நமக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான தகவல்களை திரட்டுற அனைத்து புள்ளியியல் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக பாராட்டுக்கள். ஏன்னா தகவல் சேகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா பலதரப்பட்ட இடங்களுக்கு போய் பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரியான தகவல்கள் சேகரிக்கப்படுது. அதனால் இந்த நாளில் நம்ம இந்த புள்ளியியல் அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு அப்ளிகபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயங்களை சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உணர்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத ரிவீல் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் என்னோட அன்பு வணக்கம் வரட்டுமா?